வணக்கம் நேயர்களே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், வருமுன் காப்பதே நலம். நம் வாழ்க்கையில் தினந்தோறும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான பொன்மொழிகள் இவை. இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மனித பிறவி. இயற்கையோடு கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் அதோடு உடல் நலமும் மனநலமும் கூடிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது நீண்ட ஆயுளை நமக்கு கொடுக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவசர யுகத்தில் மாறி வரும் வாழ்க்கை முறையினாலும் உணவு பழக்க வழக்கங்களாலும் தினந்தோறும் பலவிதமான நோய்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறோம். நாம் உண்ணும் உணவானது நம் உடலில் கார்போஹைட்ரேட்டாக உணவு செரிமான மண்டலத்தில் மாறி நமக்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது. ஆனால் ஒரு சில நேரத்தில் பல மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இந்த உணவு செரிமான பாதையில் உணவு செரியாமை, வாந்தி, குமட்டல், நெஞ்சரிச்சல், அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நமது தொலைப்பாலம் நிகழ்ச்சியில் உடல் சம்பந்தப்பட்ட குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உணவு மண்டலத்தில் செரிமான பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயுர்வேத ஆலோசனைகளை வழங்க உள்ளார் புதுச்சேரி அரசின் அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் வர்மக்கலை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜீவானந்த் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். நேர்களை, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 மற்றும் ஒரு எண் 2272488. வெளியூர் நேர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். வாங்க இப்போ நிகழ்ச்சியில டாக்டரை சந்திக்கலாம். சார், இப்போ வந்து ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தி தான் இப்போ குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை சொல்ல போறீங்க. பொதுவா நம்ம உணவு மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணவு குழல்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சோ உணவு குழல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கு, அதற்கான ஆயுர்வேத சிகிச்சைகள் என்னன்றது சொல்லுங்க சார். உணவு குழாய் பிரச்சனை நொறுங்க தின்றால் 100 வயது, எப்ப நம்ம நொறுங்க தின்னு ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானத்திற்கு முதல் பகுதியா நம்ம வந்து உருவாக்கிடுறோம். எப்போ நீங்கள் நல்லா மென்று சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே அந்த உமிழ்நீரோட சாப்பாடு கலந்து அப்பவே எளிதாக ஜீரணமாவதற்குரிய தன்மையை அடைஞ்சிடுகிறது. அது ஒன்றே வந்து உணவு குழாய் மூலயமாக வயிற்றுக்கு முதல் பகுதிக்கு போக ஆரம்பிக்குது. இந்த முதல் பகுதியில் போய் அங்கே வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பெப்சின், இது மாதிரி சில என்சைம் இருக்கும், அதோட சேர்த்து அந்த அமிலங்களோட சேர்க்கும்போது பாதி மென்ன ஆகாரங்கள் கூழ் மாதிரியானது அங்கே செரிமானத்திற்கு ரெடியாக ஆரம்பிக்கும். அது முதல் பார்ட் ஆஃப் டியோடனம் பெரும், அதாவது வயிறிலேருந்து குடலுக்கு போக பகுதிக்கு வந்தோடனே அங்கே பாதி அசிமிலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். சிறு குடலில் மீதி நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பெருங்குடலில் நீர் பிளஸ் மலமாக பிரிஞ்சு யூரினாகவும் ஸ்டூல்ஸ் ஆகும், வெள்ளை பாஸ் ஆகும். இந்த இதுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு நம்ம குடல், இயற்கையான குடல் வந்து என்னென்னா ஒரு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், அதாவது ஒரு அசைவு இருந்து கொண்டே இருக்கும். அந்த அசைவு எப்போ தடை ஏற்படுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாதையில் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் இருக்க வரைக்கும் அந்த உணவு இழந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அது மட்டும் அது வேலையை நகர்ந்து அந்தந்த இடத்துல அது இந்த பாட் வேலை முடிஞ்சோடனே அது கடைசியாக வந்து மலமாக வெளில வரும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உணவு உண்ணும் பொழுது கவனத்தை சாப்பாடில் வைக்கணும். டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, ஃபஸ்ட்டு பேசிட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம கவனம் அந்த உணவில் வச்சுட்டு சுவை அறுசுவை உணவாக எடுத்துக்கிட்டால் நல்லது. எல்லா நாள்லையும் அறுசுவை உணவு எடுத்துக்க முடியாது. முடியாத பட்சத்தில் என்ன உணவு இருக்கோ கெட்டு போகாத உணவாக எடுத்துக்கலாம். அது கெட்டு போகாத உணவுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, இயற்கையாக சில பொருளை இன்னொரு பொருளோட சேர்த்து திரிஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாலோட வந்து ஒரு அசைவ பொருள் ஏதாவது சேர்த்தீங்கன்னா திரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஆனியன் ரைத்தா சாப்பிட்டா கண்டிப்பாக உடலில் அஜீர்ணம் ஃபார்ம் ஆகும். எப்படி நீங்கள் வந்து பாலில் ஒரு சொட்டு அசைவ பொருள் சேர்க்குறீங்களோ பால் திரிஞ்சு போயிடுதோ அதே தான் உள்ளே நடக்கும். நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த உடல் சூடை கம்மி பண்ணுறதுக்காக ஆனியன் ரைத்தா எடுத்துக்கிறீங்க இல்லையா, அப்பயே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உணவு ஒவ்வாமைன்னு ஒன்று இருக்கு, எந்த பொருளோட எந்த பொருள் சேர்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் கவனித்து சாப்பிட வேண்டிய உணவு முறை. எதிரெதிர் வீரியங்கள் உடையது, அதாவது ரெண்டு நம்ம தெரியும், ஒன்று உஷ்ணம் இன்னொன்று குளிர்ச்சி, இது ரெண்டையும் ஈக்குவலாக நம்ம சேர்க்கக்கூடாது.
சேர்த்தா வந்து உடல் நோய் ஆரம்பிச்சிடும். ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ வெளியில் வெயிலில் போயிட்டு வரோம், சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். டக்கு நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடுங்க, உடனே உடம்புக்குள்ளே சளி பிடிச்சிக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வெறும் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க, நல்லா போயிட்டு வந்திருப்பீங்க, வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து நீங்கள் ஐஸ் வாட்டர் குடித்தா உடனே அடுத்த நாள் சளி பிடிச்சிக்கும். நம்ம உடல் வெப்பமும் குளிர்ச்சியும் எப்போ இம்பேலன்ஸ் ஏற்படுதோ அப்போ நோய் வர ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம உணவுப் பொருளை நம்ம கவனித்து சாப்பிட வேண்டியது. அதே மாதிரி பாலோட அசை உணவு, அது இது மாதிரி வந்து தேனோட வந்து நெய் ஈக்குவல் குவான்டிட்டி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம கவனித்து சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள். அதே மாதிரி எந்த ஐட்டங்கள்லாம் புளிப்பு ஏற்படுதோ, புளிப்பான பண்டங்கள் எல்லாமே ரொம்ப நாள் தொடர்ந்து சாப்பிடக்கூடாதுமா. அது என்ன பண்ணும், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வயிறு பிரச்சனைகள், ஃபஸ்ட்டு பேஷண்ட் உள்ளே வந்தோடனே எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குங்க, எனக்கு பசிக்கல சாப்பிடல, இதை தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. எப்போ வயிறு உப்புசமாக இருக்கோ அப்போவே காற்று வந்து அங்கே மிகுதியாக இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இட்லி மாவு வைக்கிறீங்க, இட்லி குண்டான் நீங்கள் மூடி வச்சுருவீங்க, புளிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தன்னாலே இட்லி மாவு வந்து அந்த டப்பா மூடியை திறந்துக்கிட்டு வெளியில் வந்து ஊற்றிடும். அதே தான் நம்ம உள்ள சாப்பிட்ற உணவுப் பொருளும். நீங்கள் புளிச்ச ஐட்டங்கள் ஏதாவது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வயிறு புசம் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பெப்சி, கோகோ கோலா, காற்றடைத்த உணவு பண்டங்கள், டின்டு ஃபுட்ஸ், இது எல்லாமே வந்து புளிப்பு தன்மையாக இருக்கும். அன்றைக்கு சமைச்சது அன்னைக்கே சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிட்ணுன்னா அது ஒன்று பழையதாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அதில் வந்து புளிப்பு அந்த சீக்கிரம் ஏறாதுமா, அது புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். அப்போ அதில் இருக்க புளிப்பு வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். பழையது சாப்பிட்டா குடல் புண்ணை ஆட்டும். இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி, நம்ம பாரம்பரிய உணவு வகைகளாக இருந்தாலும் காலையில் எழுந்து நீரா தண்ணி குடிப்பாங்க. அன்றைக்கி இருந்த யாரும் வந்து நோய் ஜீரண பாதைகளில் நோய் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அதில் வெள்ளிச்சத்து அதிகமாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார், சின்னவங்க பெரியவங்க யாருமே கிடையாது, எல்லாம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதோடு வந்து எல்லாமே பிஸியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. காமனாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்சர் தான். ஸோ அந்த அல்சர் எப்படி வரும், அந்த அல்சர் வரப்போ ஆரம்ப அறிகுறிகள் என்னவா இருக்கும் அவங்களுக்கு, அந்த அல்சருடைய வகைகள் சொல்லுங்கள், மூணு விதமாக அல்சர் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒன்றும் கிடையாதுமா. எப்போ வந்து நேரம் தவறிய உணவு பழக்கங்கள், எப்போ சரியான உடற்பயிற்சி இல்லையோ, நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நம்ம சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே ஒரு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் இருக்கும். எப்போ வந்து நம்ம உணவு வந்து கழுத்து வரைக்கும் எப்போ சாப்பிட்றோமோ, அதாவது எப்படி உட்காந்து சாப்பிட்ணுன்றது ஒரு விதி இருக்குது. கீழே சமத்தரையில் உட்காந்துட்டு சப்ளங்கள் போட்டுட்டு வயிறு மடங்கு சாப்பிட்ணுமா. அப்போ வயிறு மடங்கு சாப்பிடும்போது அரை வயிறு சாப்பிட்ருவோம், அரை வயிறு மேலே குனிய முடியாது, அப்பவே நம்ம எழுந்திருவோம் தண்ணி குடிச்சிட்டு. எப்போ நம்ம அதை மாறி நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ, ஆஃப் த ஸ்டொமக் சாப்பிடாம நம்ம ஃபுல் ஸ்டொமக் சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்டைஜஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. எப்போ இன்டைஜஷன் ஃபார்ம் ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்ம உண்ட உணவு செரிச்சு மலமாக பிரியாது, அப்போவே டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒன்று, நேரம் தவறி சாப்பிட்றதுனால பித்தங்கள் நம்ம இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த என்சைம்ஸ் அதிகமாக சுரக்கிறதுனால நம்ம கடவுள் வந்து நம்ம ஸ்டொமக்கில் மட்டும்தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை ஸ்டோர் பண்ணுற அந்த தன்மை இருக்கும். அது எவ்வளோ அளவுக்கு கான்சன்ட்ரேட்டட்னா அதில் இருக்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை எடுத்து நீங்கள் கையில் போட்டிங்கன்னா ஒரு சொட்டு இது வழியாக ஓட்ட போட்டுட்டு வந்துடும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை கரெக்டாக நம்ம ஜீரண மண்டலத்துக்காக நம்ம சாப்பிட்ற உணவை செரிக்க வைக்கணுன்றதுக்காகவே அந்த அமிலத்தை அங்கே சுரக்க வச்சுருக்காரு. அந்த ஸ்டொமக்கை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா ஜீரண அமிலங்கள் அந்த இடம் புண்ணாயிடும். அப்போ அந்தளவுக்கு இருக்குது. அதிகமாக சுரக்கும்போது நேரம் தவறி சாப்பிடும்போது நேரம் தவறி உணவு உண்ணும் பொழுது அந்த அமிலங்கள் சுரந்திருக்கும் சாப்பாடுக்காக, செரிமானத்தன்மையை உண்டு பண்ணுறதுக்காக. அது எப்போ கிடைக்கலையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த இடத்த புண்ணாக்கிடும். இப்படி தான் ஃபஸ்ட்டு புண்ணாக ஆரம்பிக்கிறது. அஜீர்ணம் மலச்சிக்கல் எப்போ இருந்தாலும் கீழ் நோக்கி காத்து பிரியாது. வேலைகள் சரியாக, அதாவது நம்ம உடற்பயிற்சிகள் இல்லாமல் இருக்கிறதுனால இது மூணு தான் வந்து முக்கியமான காரணம். அப்புறம் சில மாத்திரை வகைகள் நம்ம சாப்பிட்றது, இல்லை ரெகுலராக வந்து காரம் அதிகமாக எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கு வயிறு புண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்டொமக்கில் வந்தால் கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்கிறோம். அது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடனமில் வந்தால் டியோடனல் அல்சர்னு சொல்கிறோம். இந்த கேஸ்ட்ரிக் அல்சரில் என்ன இருக்குன்னா சாப்பிட்ட உடனே வலி வரும். ஏன்னா அந்த புண்ணில் போய் பட்ட உடனே வலி வரும், வயிறில் இருக்க பிரச்சனைகள். இதே வந்து டியோடனல் அல்சரில் என்ன பண்ணுன்னா செரிமானம் ஆகும்போது தான் வலி வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நல்லாயிருக்கு, சாப்பாடு உணவு உள்ளே போயிடும், அப்போ வலி இருக்காது.
செகண்ட் பார்ட் அந்த டியூடனம்க்கு வரும்போது அந்த இடத்துல உணவு போடும்போது அந்த புண்ணில் வந்து அந்த உணவு போடும்போது புண்ணை வயிறு வலியை உண்டு பண்ணும். வயிறு வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு வயிறு வலி வரும். இப்போ நடுராத்திரியில் ஏன்ச்சு அழகளவு கூட வலி வரும். இந்த இது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய வலி அக்யூட்டாக இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு. கொஞ்சம் நாட் செல்ல 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 அது என்ன ஆகும்னா அது பழகிடும். அவங்க வந்து அந்த வலியை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி வந்துடும். ஆனால் மைல்டாக பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் அல்சர். இதில் வந்து பாக்டீரியாலாம் ஒன்று சொல்கிறாங்க, ஹச் பைலோரி அப்படின்னு சொல்லிட்டு, ஹெலிகோ பாக்டீரியம் பைலோரின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இது புண்ணை உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு பாக்டீரியல் காஸாக சொல்கிறாங்க. இது ரெண்டு இடத்துக்குமே வரும், ஸ்டொமக்லேயும் வரலாம் டியோடனம்லேயும் வரலாம். இந்த அல்சரை வந்து ட்ரீட் பண்ணல அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங்காக விட்டால் அது புண் என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் அந்த லேயர் நான் சொல்ல இல்லைங்க மியூக்கஸ் லேயர், அந்த மியூக்கஸ் லேயர் வந்து திக்காக இருக்கக்கூடிய லேயர் வந்து நாளடியில் தின்ன மாறிடும். தின்ன மாதிரி அந்த செல் வந்து அப்டமல் க்ரோத் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது கேன்சராக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மாக ஒரு புண் ஆறாமல் இருந்தால் அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு வந்து தடுக்கும் வழிமுறைகள் ஆயுர்வேதத்தில் என்ன சிகிச்சைகள் கொடுக்குறீங்க சார்? கண்டிப்பாம்மா. ஆக்சுவலாக முதல்ல வந்து பசி எடுத்து சாப்பிடுங்க. எப்போ பசி எடுக்கலையோ அப்போ கஞ்சி சாப்பிடுங்க, பிரெட்டு சாப்பிடாதீங்க. பிரெட்டு சாப்பிட்டீங்கன்னா ஏன்னா அது கோதுமையினால செஞ்சது, திருப்பி அது வந்து பசியை மந்தப்படுத்துமே தவிர பசியை உண்டாக்காது. நீங்கள் கஞ்சி சாப்பிடுங்க, அது வந்து பசியை உண்டு பண்ணும். பசித்து ருசித்து சாப்பிடணும், பசித்து ருசி இல்லாமல் இருந்தாலும் சாப்பிடலாம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க சார் இப்போ கஞ்சி எடுத்துக்கணும், பசிச்சு எடுத்து தான் சாப்பிடணுன்ட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவு பணியெல்லாம் இருப்பாங்க. நான் பொதுவாக இருக்கு, எல்லாருக்கும் அவங்களுடைய வேலை வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க கஞ்சி எடுத்துக்கிறதோ இல்லை பசிச்சு தான் சாப்பிட்றதோ முடியாத விஷயம். ஒரு சிலவங்க வந்து அவங்களுடைய நைட் டின்னரே கூட ஒரு மிட் நைட் 2:00 மேலே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காமனாக இப்போ டின்னர் பார்ட்டிலாம் போறப்போ நிறைய ஃபுட்டு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் காமனாக? இல்லைம்மா, ஆக்சுவலாக என்ன ஆயுர்வேத டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதாவது தமிழில் வந்து ஒரு பழமொழியும் இருக்குது, அதாவது இரு வேளை உண்பான் ரோகி ஒரு வேளை உண்பான் யோகி அப்படின்னு. அதாவது காலை சூரியன் அஸ்தமனம் அதாவது உதிக்கும் பொழுது தாமரைப்பூ எப்படி வந்து விரியறதோ அது மாதிரி நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாமே வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்குமா அந்த டைமில் சாப்பிடணுமா. அதேமாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது எப்படி தாமரை பூ வந்து பூத்தது சுருங்கிடுதோ அது மாதிரி வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து மூடிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ கம்மியாகிறதுனால அங்கே பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் கம்மியாகிடும். அப்போ நம்ம தூங்கும்போது யூஸ்வலாக வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ அங்கே ஃபுட்டு அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா அது கீழே இறங்கி வர்றதுக்கு கம்மியாகும். அப்போ கண்டிப்பாக இன்டைஜன் ஃபார்ம் ஆகும், மலச்சிக்கல் உண்டாகும். இதுதான் மெயின் காரணம். நம்ம அதாவது இரவு உண்டவுடன் அட்லீஸ்ட் 10 அடியாவது நடக்கணும், இல்லை 100 அடியாவது நடக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்போ அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறோ நம்ம உணவு குழாயில் இருக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாம் உணவோட கலந்து அது ஜீரணத்தை எளிமையாக்கும். அதனால நம்ம வந்து உண்ட உடனே படுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது எப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா காலையில் வந்தவுடனே ஹெவி ஃபுட் சாப்பிட்டு தூங்காதீங்க. நீங்கள் ஏதாவது லிக்விட் டயட்டாவோ இல்லை பாலோ சாப்பிட்டு படுத்துருங்க. நீங்கள் தூங்கி அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கு நீங்கள் சாப்பிடுங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இரவு எவ்வளோ நேரம் நீங்கள் 12 மணி நேரம் 6 மணி நேரம் கண் முழிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அதில் வந்து 1/4 இல்லை ஆஃப் த டைம் பகலில் தூங்கிட்டீங்கன்னா அந்த அசதி இருக்காது. இது இது அந்த காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க. ராஜாக்களுக்கு பணிவடையாக இருந்த சேவர்களுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்காக பாதி அளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தொடர்ந்து பேசலாம் சார். நிகழ்ச்சியில ஒரு நேர் சந்திச்சுட்டு வரலாம். வணக்கம் தலைப்பாலம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சேகர். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்னன்றத கேளுங்க. டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 80 ஏஜ் மதருக்கு. ஓகே. அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருந்துட்டு இருக்கு. நெஞ்சு எரிச்சலுக்கு எதனால நெஞ்சு எரிச்சல் வருது? காரணம் அல்சர்னால வருதுங்களா இல்ல வேற ஏதாவது தொந்தரனால நெஞ்சு எரிச்சல் வருமா? நெஞ்சரிச்சல் இருக்குன்னு சொல்றாங்க. வயது வந்து 80 வயது. அவங்களுக்கு சுகர் ஏதாவது டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா? டயபெட்டிக் எல்லாம் இல்லைங்க சார். இல்லைங்க. சக்கரை நோய் ஏதாவது இருக்குங்களா? டயபெட்டிக் எதுவும் கிடையாது சார். ஓகே சார். அல்சர் அதாவது நேரம் தவறி சாப்பிடுறதுனால அவங்களுக்கு சாப்பிட எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நேரத்தை தவறி சாப்பிடுறாங்க. நெஞ்சரிச்சல் அடிக்கடி நெஞ்சரிச்சல் இருக்கு, எதனால? இல்லைங்க, நேரம் தவறி சாப்பிடுறதுதான் முதல் காரணம். எப்போ வந்து 80 வயது ஆயிடுத்தோ அவங்க உடற்பயிற்சிகள்
வேலைகள் எல்லாமே கம்மியாக இருக்கும். அவங்கள மிதமாக அவங்கவுங்க வேலையை கொஞ்சம் கொஞ்சம் செய்ய சொல்லுங்கள். ஈவினிங் சாயந்தரம் மாலை நேரத்தில் கொஞ்சம் நடக்க சொல்லுங்கள். வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. நீர் பிரிகிற காய்கறிகள் புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், இது மாதிரி காய்கறிகள்லாம் உணவில் வந்து எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் பொறிச்சு அப்படியே சாப்பிட சொல்லுங்கள். கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து தண்ணி சாறு மாதிரி வச்சு சாப்பிட சொல்லுங்கள். மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு மாதிரி வச்சு சாப்பிட சொல்லுங்கள். அவங்க பசி இல்லாமல் அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டாம். அசைவ உணவு குறைச்சிக்கோங்க. 80 வயசு ஆயிடுச்சுனால ஜீரண மண்டலம் ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் பசி தீ நல்லா இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உணவு பழக்கங்களை மாற்றுங்க, சரியாயிடுவாங்க. எண்ணெய் பட்ட பண்ணத்தை குறைச்சிருங்க. வேலை வேலைக்கு உணவு சாப்பிடுங்க. நான் சொன்ன கீரைகளை சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. ஓகே சார், தொடர்புக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ அல்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நிறைய இப்போ வந்து காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா இறப்பையில வந்து கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ அது வராம இருக்கிறதுக்கு விழிப்புணர்வா ஆயுர்வேதத்துல என்ன வழிமுறைகள் இருக்குன்றதை இந்த நேரத்துல நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். சரிங்கம்மா. ஆக்சுவல வந்து காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்க, இதை கரெக்டாக சாப்பிட்டாலே ஒரு மண்டலம் முன்னா கோலை ஊன்றி நடந்தவர் கூட நிமிர்ந்து வீர நடை போடலாமா. அதாவது இது ஏன் சொல்கிறாங்கன்னா, எப்போ ஒரு மனிதனுக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகிறதோ அப்பொழுது அவனோட மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் எதுவுமே வராது. அப்போ அவன் ஆரோக்கியமாக இருக்கான். அதாவது எந்தளவுக்கு ஊன் ஊன்றி நடந்தால் அவனுக்கு தெம்பு இல்லாமல் இருக்கவன் நல்ல தெம்பு உண்டாக்கி அவன் நடக்கிறான்றது தான் அதோட பொருள். காலையில் இஞ்சி எப்போ எடுத்துக்கிறோமோ அது இஞ்சி டீயாவோ இல்லை இஞ்சி மரப்பாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மில் இஞ்சி சேர்த்துக்கிட்டா நமக்கு நைட் சாப்பிட்ட சாப்பாடோட ஜீரண சக்தி ஆகாமல் இருக்கிறது, அப்போ ஜீரணமாயிடும். மதியானம் எப்போ சுக்கு, அதாவது பருப்பு பொடியோட கொஞ்சம் சுக்கு கலந்து வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு சாதத்தில் அதை போட்டு கலந்து நெய் 2 சொட்டு விட்டு சாப்பிடுங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நிகழ்ச்சியில் நேர் சந்திச்சுட்டு வரலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்க சார். நல்லா சொல்லுவந்து பேசுறேங்க. ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்னன்றத கேளுங்க. ஒண்ணு இல்ல, அந்த ரைட் சைடுல அப்படி எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 15 வயசுல இருந்து அந்த ரைட் சைடுல ஒண்டி கீழே ஒண்டி அந்த வயிறு புண்ணு இருக்குது. பெரும்பாலும் அவங்க டாக்டர் கேட்டேன் தொலைக்காட்சியில, அது வந்து பெரும்பாலும் புளிப்பு காரம் எதுவுமே அடிக்க சேர்த்துக்க மாட்டேன் நானு. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க சார். அதனால வந்து எனக்கு வந்து அடி, எனக்கு வந்து பெரும்பாலும் வந்து விருந்துக்கு எல்லாம் போனா கூட கல்யாணத்துல போனா கூட மசாலா ஆயிட்டோம், அந்த இது பிரியாணி ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி இப்ப சார் சொன்னாங்க அந்த புளிப்பு ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து குடல் புண்ணாயிடும். அதனால தவிச்சுட்டு தான் இருக்கிறேன், நேரம் வரைக்கும் தவிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படியே ரேர் வந்து எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிடக்குள்ளன்னா வலி வந்துடுது. ஓகேங்க, அது சாப்பிட மாட்டேன், பெரும்பாலும் தவிச்சிருவேன், சாப்பிட மாட்டேன் நான். இப்ப உங்களுக்கு வலி வந்து தொப்புளுக்கு மேல வலிக்குதா தொப்புளுக்கு கீழே வலிக்குதுங்களாங்க? ரைட் சைடுல வந்து தொப்புளுக்கும் கீழே என்னங்க யூரின் பாஸ் பண்றப்போ உங்களுக்கு வலி எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதெல்லாம் வலுவா ஒரு மூட்டை தூக்குறேன், ஒரு விவசாயி நான், ஒரு மூட்டை தூக்குறேன், ஒரு டிராக்டர் ஓட்டக்குள்ள அந்த மாதிரி டைம் பிரகாரம் தான் சாப்பிடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. டிராக்டர் ஓட்டக்குள்ள ஒரு கொல்லியில் இது பண்ணக்குள்ள பெரும்பாலும் வந்து புளிப்பை தவிச்சிருது, காரம் அதிகம் புளிப்பு பதார்த்தமே வந்து கம்மியாக தான் வச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் வலி வந்த உடனே என்ன போகுது, இடுப்பும் வலி ஓவர் ஆகி போகுது. சரிங்க, அது அது வந்து நீங்க இப்ப வெயிட் தூக்குறதுனால இடுப்பு வலி வருது. அது அந்த இடுப்பு வலுவாக்குறதுக்காக உளுத்தம் களி சாப்பிடலாம். உளுந்த வறுத்துட்டு, சரிங்களா, உளுந்த வறுத்துட்டு ஜஸ்ட் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சி அந்த களியை நீங்க எடுத்துக்கோங்க வாரத்துல ஒரு நாள். அது ரெண்டு பிரச்சனையுமே சரியாயிடும்.
அப்புறம் அது மாதிரி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. காட்டுல அவர் என்ன பண்ண, ஒரு சின்ன மாத்திரை ஒண்ணு குடுக்குறாரு. சரி, அது ஒரு சின்ன மாத்திரை, அது பேர் தெரிய மாட்டேது எனக்கு. அது உணவு உண்றதுக்கு மேல உணவு சாப்பிட்ட அப்புறம் போடுங்கன்ற, ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆகுது. அடிக்கடி போட மாட்டாது. இந்த மாதிரி புண்ணு வந்தால் ஒண்டி, இல்லைன்னா கண்டினியூவா அந்த மாத்திரை யூஸ் பண்றது இல்லை நான். ஓகேங்க, நீங்க வாழைத்தண்டை நிறைய சேருங்க, நீர் பிரியிற காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க, சரியாடுங்க. அசைவம் தான், அசைவ உணவே நம்ம வந்து சாப்பிடுறது இல்லை. கீரை பால் அதுதான், அசைவ உணவு மேல விருப்பப்பட மாட்டேன். மலச்சக்கல்லாம ஓகே சார், தொடர்புக்கு ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. ஓகே, நேர்களே சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நேர்களே, டாக்டர் ஜீவானந்த் அவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஆயுர்வேத ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம உணவு செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய குடல் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வுன்றத இந்த நேரத்தில் நீங்கள் அறிஞ்சிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 மற்றும் ஒரு எண் 2272488. நிகழ்ச்சியில் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள சந்திச்சுட்டு பேசலாம் சார். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம், பேர் சொல்லுங்க மேடம். பேர் வந்து செல்வி. உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியோட அளவு வந்து வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சு தெளிவா கேக்கும். பேர் சொல்லுங்க மேடம். உங்களுடைய சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து வயிற்றுல புண்ணு இருக்கு. ஓகே, ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்டா சரியாயிருக்கும். கண்டிப்பா சரியாயிடுமா. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குங்கம்மா? வயிற்றுல புண்ணு இருக்கு. கண்டிப்பா சரியாயிடுமா. நீங்க எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டி. பாண்டிதான். இல்ல, பாண்டியில எந்த ஏரியாமா நீங்க? வில்லியனூர்னா, வில்லியனூர்லேயே ஆயுர்வேத சென்டர் இருக்கு, அங்கேயே போயிட்டு நீங்க பாக்கலாம். அங்கே இந்துகாந்தம் கஷாயம்னு ஒரு கஷாயம் கிடைக்கும். நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த மருந்து வாங்கி ரெண்டு மூடி மருந்து கால் கிளாஸ் பாலில் கலந்து சாப்பிடுங்க, உங்க வயிறு பிரச்சனை சரியாயிடுமா. சரிங்களா? நன்றிங்கம்மா, நன்றி. ஓகே மேடம், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து நம்ம உணவுக்குழல் மற்றும் இறைப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்சர் பத்தி பேசணும். இப்போ அது மட்டும் இல்லை, அதனை அடுத்து இருக்கிற வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் இப்படி தொடர்ந்து இருக்குது சீரண மண்டலத்தில். அதை பத்தி, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன சிகிச்சை முறைகள் இருக்குன்றத சொல்லுங்க சார். சரிங்கம்மா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, காலை இஞ்சி நண்பகல் சுக்கு, அது வந்து வயிறு முதல் பகுதி வரைக்கும் அதோட ஒர்க் வந்துடும். இப்போ சிறுகுடல் பெருகுடலில் வந்து நம்ம உண்ட உணவு, நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா, நீர் பாதியும் அன்னரசம் பாதி, அது எல்லாமே ஃபுட்டாக கன்வெர்ட் ஆகி கடைசியாக வந்து கழிவு பொருள் வெளில வர்றது தான் வந்து பெருங்குடல். அந்த பெருங்குடலில் கழிவுகள் தங்காமல் இருக்கிறதுக்காக தான் கடுக்காய் பவுடர். கடுக்காய் பவுடர் நைட் நைட் படுக்கும்போது வெந்நீரில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு பூரணமாக செரித்து அது மலமா வெளியில வந்துடும். எப்ப உண்ட உணவு செரித்து மலமா வெளியில வருதோ அப்ப நோய் கிடையாதுமா. இந்த பாதையில எப்ப தடை ஏற்படுதோ அப்பதான் நோய் வரும். அதனால வந்து இப்ப காலையில இஞ்சி நண்பகல் சுக்கு மாலை கெடுக்காய் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா நோய் இல்லாம நீண்ட நாளோட வாழலாம். எந்த உணவு பிரச்சனைகள் வந்தாலும் இத சாப்பிட்டுட்டு வரும்போது தன்னாலே சரியாயிடும். இத வந்து எல்லாருமே எல்லா வயதுமே எல்லா நேரமும் எல்லா நேரமும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்ம்ல உணவுல காலையில இஞ்சி எடுத்துக்கோங்க, மத்தியான சுக்கு எடுத்துக்கோங்க, நைட் இரவு படுக்கும் போது மட்டும் தூங்க போகும்போது கடுக்காய் பவுடர் சாப்பிடுங்க. ஒரு அழகான அருமையான விஷயம் சொல்லிக்கீங்க. நிகழ்ச்சியில் நேர சந்திச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். நவராபேகம். உங்க பேர் என்னது? நவராபேகம். ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்னன்றத கேளுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வயிற்றுல ரைட் சைட் பக்கமா வலிக்குதுங்க. ஓகே, இதே சமயத்துல இடுப்புலயும் வலி வருது. வந்தாக்க ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து வலி இருக்குது. உங்களோட வயது என்னமாது? என்னங்க உங்களோட வயது என்னமாவது? வயசு 55. சரிங்க, தூரம் நின்றுச்சுங்களா? நின்றுச்சுங்க சார். ஓகேம்மா, யூரின் போகும்போது எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா? என்னங்க நீர் போகும்போது எரிச்சல் ஏதாவது இருக்கா?
இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லங்க. சரி ஓகேமா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? இல்லங்க. டாய்லெட் ஃப்ரீயா போறீங்களா? அதெல்லாம் ஃப்ரீயா போடுங்க. சரி ஓகே ரைட்மா. அப்ப எதுவும் பிரச்சனை இல்லம்மா உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்க வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. தொப்புள்ள கொஞ்சம் விளக்கண வைங்க. நைட் நைட் கடுக்க பவுடர் மட்டும் ஒரு டீஸ்பூன் வெந்நீர்ல சாப்பிடுங்கம்மா. சரியாயிடும். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்போ மூணு விதமான அறிவுரைகள் கூறியிருந்தீங்க, அதை எல்லாரும் கடைபிடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு லிமிட் இருக்கு எதுல பொதுவா எடுத்துட்டோம்னா, உணவுக்குள்ள வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆஃப் ஸ்டொமக் தான் ஃபீல் பண்ற அளவு தான் சாப்பிடணும். ஆனாலும் அதையும் மீறி அந்த சுவைக்காக நம்ம அதிகமான எடுத்துக்கிற நேரம் இருக்கு. அந்த நேரத்துல வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமா வரும். அப்போ வந்து ஃபேட்டி லிவர், அது வந்து அதிகமா எடுக்கிற சாப்பாடு போயிட்டு அந்த லிவர்ல டெபாசிட் ஃபேட்டி லிவர் வருது. அதை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த மண்ணீரல் கல்லீரல்ல வீக்கம் எல்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். சரிங்கம்மா. ஓகே, இது இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம எப்படி சாப்பிட்றோன்றதை உணவு வந்து நான் சொல்லிடுறேன். ஏன் அது மாதிரி சாப்பிட்ணுன்றத இம்பார்ட்டன்ஸை நான் இப்போ சொல்ல போறேன். நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பருப்பு சாதம் போட்டுக்கணும், இல்லைன்னா ஸ்வீட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். இனிப்பு சுவையில் ஆரம்பிச்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் புளிப்பும் சுவர்ப்பும் இல்லை மோரோட முடிப்போம். அதெல்லாம் நம்ம செய்யறோம். இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போனாலோ இல்ல நம்ம யாரையாவது விருந்துக்கு கூப்பிட்டாலோ நம்ம ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் இனிப்பு தான். ஏன்னா இனிப்பு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு கடினமாகும், அதனால ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடுறோம். எப்ப நீங்க இனிப்பு சாப்பிட்றீங்களோ அப்ப ஸ்டொமக் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அது வந்து நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அதை வாங்கிக்கிற அளவுக்கு இந்த தசை நார்கள் விரிவடையும். இனிப்பு சுவைக்கு அந்த தன்மை உண்டு. சரிங்களா? மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும். அப்ப நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் இனிப்பு சுவை ஃபர்ஸ்ட். அதனாலதான் வந்து அடுத்தது வந்து அந்த நீங்க சாப்பிட்ற பொருள், உணவு பொருள் வந்து நீங்க வாயில எடுத்து வச்ச உடனே அது அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம பருப்புல ரெண்டு சொட்டு நெய் கலந்து சாப்பிடுறோம். நீங்க நெய் கலந்துட்டீங்கன்னா நீங்க வாயில எடுத்து வச்ச உடனே அது சர்றன்னு உள்ள போய் வயிற்றுக்குள்ள போயிடும். அது வந்து ஒரு இன்டெஸ்டைனுக்கு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்ப இன்னும் வந்து அந்த அமிலத்தன்மைகளை குடல் புண்ணை வந்து அதிகமாக்காமையும் அந்த ஆசிட் வந்திருக்கத நியூட்ரலைஸ் பண்ணி செரிமானத்துக்கும் அது வந்து உண்டு பண்ணும் பருப்பு சாதம். அடுத்தது வந்து நம்ம சாம்பார் இல்லைன்னா காரக்குழம்பு. ஓகே சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நிகழ்ச்சியின் தருவாயில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ஆயுர்வேத மருத்துவர் என்ற முறையில் பொதுவாக மக்களுக்கு என்ன அறிவுரைகள் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நான் இப்போ இதை இந்த உணவு முறையில் ஏன் சாப்பிட்றோன்றதை சொல்லிட்டாலே இந்த முறையில் சாப்பிட ஆரம்பிச்சாலே நோய் வராது. ஓகே, ரெண்டாவது நம்ம போடுறது வந்து காரக்குழம்பு. நம்ம அந்த முதல்ல சாப்பிட்ட நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய் வந்து காரம் போகும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பூண்டு மிளகு ஜீரகம் வச்சு ரசம் சாதம் சாப்பிட்றோம். அது வந்து என்ன பண்ணும், பசித்தையே சரி பண்ணும். உண்ட உணவு ஃபுல்லா செரிமானம் ஆயிடும். அது அசிமுலேட் பண்றது தான் பெரிய வேலை. இல்லைனா செரிமானம் ஆகாம எல்லாம் மலம்லயே வந்து ஆகார பொருள் எல்லாம் வெளில போயிடும். அதனால கடைசியா மோர், எப்பயுமே மோர் அருந்தி நம்ம முடிக்கிறோம். மோர்ல இருக்க துவர்ப்பு சுவை வந்து என்ன பண்ணும்னா உண்ட உணவை வந்து செரித்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாளங்கள்லயும் அது போய் படியும். நீங்க இப்ப சொன்னீங்களே ஃபேட்டி லிவர், அந்த கொழுப்பு வந்து எப்ப ஜீரணமாகற பொருள் கொழுப்பா படிந்து உடல் பருமன் அதிகமாக்குதோ அப்ப ஃபேட்டி லிவர் உண்டாகும். அதே மாதிரி எப்ப குளுக்கோஸ் அதை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், டயபெட்டிஸ் வந்து வரப்போகுதுன்றதுக்கு முன்னெச்சரிக்கையா யாருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டயபெட்டிஸ் வரப்போகுதுன்றது முன்னாடியே நம்ம சொல்லிடலாம். குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது லிவரோட வேலை. அப்ப அது எக்ஸஸா வேலை செய்யும் போது அது கொஞ்சம் பருமன் அடையும். இதுதான் காரணம் ஃபேட்டி லிவருக்கு. எப்ப லிவர் ஃபேட்டி ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா மெட்டபாலிசம் சேஞ்சஸ் ஆகும். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஆயுர்வேத மருத்துவத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறலாம்னு நினைக்கிறோம் சார். நன்றி, நன்றி, வணக்கம்.